நாலு நாலு திவ்யதேசம் சொல்ல போறேன் ஞாபகம் வச்சுங்க கும்பகோணத்துக்கு போனேன்னா நாலு கோவில் சேவிச்சா ஒரு திவ்யதேசம் ஞாபகம் இருக்கா சாருங்கபாணி சக்கரபாணி ராமசுவாமி ஆதிவராகர் நாலுத்தையும் சேவிச்சா ஒரு திவ்யதேசம் திருப்பதி மேல பெருமாள் கீழ திருச்சானூர் தாயார் கோவிந்தராஜ பெருமாள் ஆதிவராகர் இவ நாலு பேரையும் சேவிச்சா ஒரு திவ்யதேசம் இது ரொம்ப சுலபமான பெருமாள் ஒரு கோவிலுக்குள்ள போயிட்டாலே நாலு திவ்யதேசம் டக்கு டக்கு இது ஒரு சன்னதி அது ஒரு சன்னதி அது ஒரு சன்னதி இது ஒரு சன்னதி ஊரகத்தான் நீரகத்தான் காரகத்தான் கார்வானத்துள்ளான் நாலு பேர் பெருமாள் ஆழ்வார் எடுத்திருக்கார் முதல் திவிதேசம் ஊரகத்தான் அதாவது உரக என்றால் பாம்புன்னு அர்த்தம் பெருமாளுக்கும் பாம்புக்கு என்ன சம்பந்தம் பெருமாளுடைய படுக்கையே பாம்பு சென்றால் குடையாம் இருந்தால் சிங்காசனமாம் நின்றால் மறவடியாம் அந்த பாம்பு யாரு பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணக்கூடியவர் பாம்பு பேர் என்ன அனந்தன் இன்னொரு பேர் என்ன ஆதிசேஷன் ஆதிசேஷனான அனந்தனான பாம்பு யாரு அவரே இது நோட் பண்ணி வச்சுங்கோ ஆதிசேஷனும் அவரே பின்ன எதுக்கு அவரே ஆதிசேஷன் ஆயிருக்கார் ஏன்னா அவர் ஏதாவது வேற யாராவது படுக்க வாங்கி கொடுத்தா தப்பு சொல்லிகிட்டே இருப்பார் இப்படி இருக்கணும் இட் இஸ் வெரி ஹார்ட் ஹிப் ஐ இட் இஸ் ஆர்த்தோபெட் எதாவது ஒண்ணு சொல்லுவார் அதனால அவரே படுக்க அவர் வேறையாவது படுக்க அவரே அவருக்கு படுக்க ஏற்றார் அவருடைய வாகனம் கருடன் சுப்பர்ணன் தார்க்ஷன் யார் அந்த கருடன் அவரே அவருக்கு படுக்கையும் அவரே வாகனமும் அவரே அதனால்தான் பெருமாளுடைய நீங்க பார்த்தேன்னா இந்த கருடன் ஹனுமான் எல்லாம் நம்ம திருமண் காப்பு பக்கத்தை வச்சிருப்போம் ஏன்னா அவரே தான் எல்லாமும் அதனால இங்க பெருமாள் உரகத்தான் உரக என்றால் பாம்பு ஊரகத்தான் பாம்பா இருக்கார் அது எப்படி சார் பாம்பா இருக்கார்னா இந்த பலி சக்கரவர்த்தியின் யாகவாட்டிக்கைக்கு பெருமாள் வாமனனாய் உபேந்திரனாய் வந்தார் மூவடி மண் கேட்டார் வளர்ந்தார் வளரும் போது என்னாச்சு ஒரு திருவடி மேல் நோக்கி இருக்கு இன்னொரு திரு திருவடி பூமியில பட்டது திருவடி பட்ட அந்த பூமியில பட்ட திருவடியை மறுபடியும் மூணாவது அடிக்கு நிலம் கேட்க உடனே பெருமாள் பெருமாளை பார்த்து பலி சக்கரவர்த்தி சொன்னார் என் தலை மேல வச்சிரு இப்ப தலை மேல வச்சு பெருமாள் தள்ளும் போது அந்த பலி சக்கரவர்த்தியால பெருமாள் எப்படி இருக்காருன்னு பார்க்க முடியலையாம் அப்ப இந்த கஷேத்திரத்துக்கு வந்து பிரார்த்தனை பண்ணாராம் நீ உலக அழைந்து விட்டாய் என்ன கீழே தள்ளிவிட்டேன் உன்னுடைய வடிவழகை என்னால சேவிக்கவே முடியலையே அதனால என் கண்ணு அளவு என் ஐ லெவலுக்கு ஏதாவது ஒரு திருஷ்யம் கொடுன்னு சொன்ன உடனே பெருமாள் ஊரகத்தானாய் ஆதிசேஷனாக காட்சி கொடுத்தார் அதனால இந்த விதேசத்துக்கு போனோன்னு உலகலந்த பெருமாள் கஷேரத்துக்கு போன உடனே நீங்க கர்ப்பகரத்துல உயரமா பெருமாள் ஏதோ ஒன்னு கிட்டத்தட்ட இருப்பார் ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது அடி இருப்பார் பெருமாள் அவ்வளவு அழகா இருப்பார் அந்த உலகலந்த பெருமாள் பார்த்த உடனே அப்படியே அந்த கர்ப்பகரத்துல உட்கார்ந்துருங்க கீழே உட்காந்துருங்கோ உட்காந்தேன்னா ஒரு பொந்து மாதிரி இருக்கும் அந்த பொந்து வழியா குனிஞ்சு பார்த்தேன்னா ஆதிசேஷன் தெரிவர் அந்த ஆதிசேஷனைத்தான் ஆழ்வான் ஆழ்வார் ஊரகத்தாய் அப்படின்னு பாடியிருக்கார் அதனால உலகலந்த பெருமாள் கோவில் ஊரகத்தாய் ஆனா பெருமாள் வந்து உயரமா வளர்ந்திருக்கார் அவரே ஒரு பலி சக்கரவர்த்திக்காக குட்டியூண்டா ஒரு பாம்பா வர்றாரு இல்லையா அப்படின்னா எவ்வளவு எளிமை ட எளிமை தன்மை இது நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இத புரிஞ்சுக்கணும் எளிமைத்தன்மைன்னு ஒன்னு இருக்கு இல்லையா யூ டு பி வெரி ஆக்சஸ்பு நம்ம ஒருத்தரை பத்தி வீட்டுல பேசும்போது சாதாரணமா இருக்கிற வரைக்கும் அப்பப்போ எப்படி இருக்கேனா கேட்டுன்னு இருப்பார் ரொம்ப பெரியவர் ஆயிட்டார் நம்மளோட பேசவே இல்ல அப்படின்னா ரொம்ப பெரியவர் ஆயிட்டார்னு சொன்னா நம்மளோட பேசுறது இல்ல பேசின்றிருக்கற வரைக்கும் அவர் பெரியவர் இல்ல அப்படிதானே தானே அர்த்தம் அதானே கொராலரி அதானே அர்த்தம் ரொம்ப சாதாரண பட்டவரா இருந்த வரைக்கும் நன்னா பேசினாரு

இப்போ ஜோக் ஃபால்ஸ் இங்க கர்நாடக பக்கம் ஒரு ஜோக் ஃபால்ஸ்னு உயரமான ஒரு ஃபால் ராஜாராணி ராக்கெட் எல்லாம் சொல்லுவா அது மேலேந்து ஷராவதி நதி குதிக்க வேண்டும் மேலேந்து வரக்கூடிய நதி சொல்லுமா நான் எவ்வளவு உயரமான இடத்தில் இருக்கின்றேன் நான் கீழே வர முடியுமா கேட்கவே கேட்காது எவ்வளவு ஒசரத்துல இருந்தாலும் நீர் யாரும் சொல்லாமல் மேலிருந்து கீழே இறங்கும் நம்ம தானே பிசிக்ஸ் எல்லாம் வாட்டர் ஆல்வேஸ் ஃபுலோ ஃப்ரம் ஹையர் லெவல் டு லோவர் லெவல் மேல உச்சியில இருந்தாலும் கீழே நோக்கி வரும் தண்ணீருக்கு இன்னொரு தன்மை அது எந்த பாத்திரத்தின் அளவோ அந்த பாத்திரத்தின் அளவை பெற்றுக்கொள்ளும் இப்ப நீங்க ஒரு கொள்ளளவு வச்சுருக்கேன் அண்டா குண்டா கமலா லோலா இந்த மாதிரி நிறைய பாத்திரங்கள் பெரியோர்கள்லாம் இங்க இருக்கள் கல்யாணத்து போதும் முன்னெல்லாம் என்ன பண்ணுவான்னா எங்க பாட்டி சொல்லி கேட்டிருக்கேன் கல்யாணத்து போதும் அந்த கல்யாண மண்டபத்திலேயே ஒரு அறையில என்னெல்லாம் சீர் பாத்திரம் கொடுக்க போறான்னு அதை வச்சிருவா அதெல்லாம் தழிக பண்ணிட்டு இருந்தா பாருங்க அதனால நிறைய பாத்திரங்களா வச்சு இதெல்லாம் இப்பல்லாம் நான் ஒரு கல்யாணத்துக்கு போய் உபன்யாசம் பண்ணேன் ஸ்விக்கி கூப்பன்ஸே குடுத்துட்டான் அவளுக்கு ஏன்னா அவர் பண்ணியே கொண்டு குடுத்துடுறார் அடுத்த இன்னும் பாருங்க ஒரு அஞ்சு வருஷத்துல அடுத்த லெவல் அட்வான்ஸ்மெண்ட் போ போறோம் ஃபீடிங்னு ஒரு ஒரு ப்ராசஸ் வரப்போ அவர் தளிகை பண்ணி கொண்டு வந்து நம்ம கொடுத்துருவோம் நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன் எனக்கு ஊட்டி விட்டுருங்க அந்த ஸ்விக்கியில வந்தவர் ஊட்டி விட்டுருவார் அவர் என்ன நேர்க்கிறார் சமபந்தி போஜனம்னு பேர் அதனால அவர் இப்ப என்ன பண்ணிடுறாரு அவர் சாட்ட மிச்சத்தையும் நம்ம ஊட்டி விட்டு விடுறாரு இப்போ அந்த வெவ்வேறு பாத்திரங்கள் அந்த பாத்திரத்தின் அளவை தண்ணீர் பெற்று கொள்ளும் மேல இருக்கிற இடத்துல இருந்து கீழ வரும் ரெண்டாவது குணம் மேற்கொள்ளும் இப்ப நீங்க ஒண்ணுமே இல்ல ரெட் கலர் மிக்ஸ் பண்ணிலனா அந்த ரெட் வாட்டர் ஆயிடும் ப்ளூ கலர் மிக்ஸ் பண்ணிலனா ப்ளூ வாட்டர் ஆயிடும் குழந்தை குழந்தையும் தெய்வமும் கொண்டாடும் இடத்தில்னு சொல்வா நீங்க எவ்வளவு கொண்டாடுறோ அதுக்கேத்த மாதிரி தண்ணீர் மாறிக்கும் அப்ப தண்ணீருக்கு இருக்கக்கூடிய தன்மை எல்லாம் பகவான் கிட்டயும் இருக்கு பகவானும் எங்கோ வைகுண்டத்தில் இருக்கக்கூடியவன் நம்மை தேடி நம் வீடு தேடி நம்ம சீடையை சாப்பிடணும்னு கோகுலாஷ்டமிக்கு வராரு அவருக்கு எவ்வளவு எளிமையான தன்மை இருக்கணும் இல்லையா நம்ம சீடையை போய் சாப்பிடணும்னு வராருன்னா அந்த பெருமாள் எவ்வளவு காம்ப்ரமைஸ் பண்ணிக்கணும் அதனால மேலேந்து கிழவரர் நம்மளோட நன்னா பழகிறார் அதனால நீரின் தன்மை அவருக்கு இருந்ததால் தான் உயரமான வாமனன் திருவிக்ரமனாக வளரும் போது அந்த பலி சக்கரவர்த்தியின் கண்ணளவுக்காக ஆதிசேஷனாக வந்தான் இந்த நீர்மையை காண்பித்தான் ஊரகத்தான் அதனால அடுத்த திவ்ய தேசம் நீரகத்தாய் ஊரகத்தாய் நீரகத்தாய் அப்ப நீர் நீர் எங்கே இருக்கு என்ன நீர் அதெல்லாம் பாட்டில் எல்லாம் வச்சாலும் இது எங்கேருந்தோ எடுத்துன்னு வரா எப்பவுமே இந்த வர எல்லாம் எங்கேருந்து எடுத்துன்னு நீங்க ரிஷி மூலமே விசாரம் பண்ணக்கூடாது அது எங்கேருந்தோ எடுத்துன்னு வரா இது பகவத் தீர்த்தம்னு சாப்பிடவே நாராயணா ஏதி சமர்ப்பயாமின்னு சாப்பிடமே முடியாது எங்கேருந்து அந்த தீர்த்தம் வருதுலாம் நீங்க கேட்கவே கூடாது அதனால இந்த நீர் வர வேண்டும் ஆனா எந்த பக்கம் நீர் வந்தாலும் அது ஆகா ஆகாஷாத் பதிதம் தோயம் சாகரம் கச்சதி ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கைகரவேல் ஆழியுள் புக்கு முகந்து கொடாய்த்தேரி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து பாழி அம் தோளுடைய பற்பனாபன் கையில் ஆழிபோல் மின்னி வலம்புரி போல் நின்றதிர்ந்து தாழாதே சார்ந்த முதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் எவ்வளவு வேணாலும் பகவானே மழை பெய்ய வேண்டும் ஆனா வீட்டுக்குள்ள வரக்கூடாது

மேகங்கள் கொண்டிருப்பது போல் தான் பகவான் எப்பவுமே வெளுத்த மேகம் மழையை கொடுக்காது கருத்த மேகம் தான் கொடுக்கும் அதனால்தான் பெருமாளுக்கே காளமேகம் நீலமேகம் கருத்த மேகம் கிருஷ்ணமேக ஜனிதாம்னு தேசிக எடுத்தார் மேகங்கள் கருத்திருந்தால் மழை பொறி பொழியும் பெருமாளும் கருத்திருப்பதால் தான் தயை என்னும் மழையை பொழிகின்றார் அப்ப அந்த நீரை தக்க வைக்கின்றது வானம் காரகம் அப்படின்னு பேர் அடுத்தது விதேசத்துக்கு கார் அதுலதான் சுவாமி வந்திருக்கோம் நாங்க நீங்க எந்த காரை சொல்றீங்க மேகத்துக்கு கார்னு பேர் கார் மேனி செங்கன்னு சொல்றோம் இல்லையா கார்மேனா மேகத்தை ஒத்த திருமேனி அருணாச்சல கவி எழுதினார் இந்த ஹிமாலயாஸ் பக்கம் எல்லாம் போனேன்னு வச்சுங்கோ அப்பப்பப்ப ஒரு தூரல் விட்டுண்டே இருக்கும் நீங்க ஹிமாலயாஸ்லாம் நாளைக்கு வரும் முக்திநாத் க்ஷேத்திரம் பத்ரிநாத்லாம் வரும்போது கொஞ்சம் உங்களுக்கு டிஸ்க்ளைமரோட சொல்லுவேன் எப்படி அந்த கஷேத்தங்களுக்கு போகணும் வரணும்னு ஏன்னா அந்த ஹிமாலயாஸ் பக்கம் போயிட்டேன்னு வச்சுங்கோ இப்போ நான் யூ ஆஃப் ஒம்போதாயிரம் அடிக்கு ஒரு மலர் இருக்கும் உங்களுக்கு முன்னாடி பிஃபோர் தட் யூ ஆர் நத்திங் யூ ஆர் ஜஸ்ட் ஸ்மால் டிராப் அந்த ஹிமாலய பர்வதங்களை பார்த்தேன்னு வச்சுங்கோ இதுன்னா ஆகாஷம் வரைக்கும் தொட்டுடுமான்னு தோணி போயிடும் ஒன்பதாயிரம் அடி பதினஞ்சாயிரம் அடி பதினாறாயிரம் அடி அங்கு ஆஃப் ஒரு அடி அந்த கண்டகி நதி அடிச்சதுன்னு வச்சுங்க விடும் யூ ஆர் நத்திங் மதர் நேச்சர் அந்த கடலே ஒரு அலை பத்தடிக்கு வந்ததுன்னு vechunga போச்சு மதர் பூமாதேவியின் சீற்றத்துக்கு முன்னாடி நம்ம எல்லாம் ஒண்ணுமே கிடையாது இதெல்லாம் தெளிவா தெரியும் அப்ப மேகங்கள் கார் மேகம் ஏன்னா சீதாதேவி இருந்தது நேபாள தேசம் நேபாளம் ஃபுல்லா ஹிமாலயாஸ் தான் அதனால ராமர் போகும்போது அருணாச்சல கவி சொல்றார் கொஞ்சம் மழை பெஞ்சுட்டு இருந்துதான் முன்னே இவர் என்ன அதாவது ராமர் விஸ்மைக்கிறார் சீதையை பார்த்துட்டு இவ்வளவு அழகா இருக்காளே அப்ப சீதை எதிர்க்க பார்க்கறா மேகங்கள் கருத்த மேகங்கள் இப்போ ஒருவேளை மிதிலா தெருவுல நடக்க ஆரம்பிச்சுடுதோம் ஏன்னா ராமர் பார்க்கறதுக்கு கருத்த மேகமா இருக்கார் கார் உலவும் உலா அப்படின்னா கார்னு சொல்லது கருத்த மேகம் நீருண்ட நீரகத்தான் நீர் இருப்பது காரகத்தான் அடுத்த திவ்யேஷம் இதெல்லாம் நீங்க கதை சொல்றேன்னு ஒரு ஒரு திவ்யேசமா நான் போயிட்டு இருக்கேன் நீரகத்தாய் காரகத்தாய் இப்ப இந்த கருத்த மேகங்கள் இருப்பது எங்கே ஆகாசத்தில் கார்வானத்துள்ளாய் அப்போ ஊரகத்தாய் நீரகத்தாய் காரகத்தாய் கார்வானத்துள்ளாய் துள்ளாய் அடுத்தது ஆழ்வார் எடுக்கிறார் கல்வா பார்த்துட்டோமோ அம்மன் கோவில் நிலா திங்கள் துண்டத்தாய் ஏகாம்பரேஸ்வரர் கோவில் ஒரே பாடல்ல ஏழு எட்டு திவிதேசத பாடியூட்டர் ஆழ்வார் அந்த நான் சேவிக்கிறேன் நீரகத்தாய் நெடுவரையின் உச்சிமேலாய் நிலா திங்கள் துண்டத்தாய் நிறைந்த கச்சி ஊரகத்தாய் நீர் வெக்கா உள்ளாய் உள்ளு உள்ளுவார் உள்ளத்தாய் உலகம் ஏத்தும் காரகத்தாய் கார்வானத்துள்ளாய் கல்வா காமரு பூங்காவிரின் தென்பால் மண்ணு பேரகத்தாய் பேராதேன் நெஞ்சில் உள்ளாய் பெருமாள் உன் திருவடியே பேணினேனே ஒரே பாசுரத்துல கிட்டத்தட்ட எட்டும்போது விதேசத்தை திருமங்கையாழ்வார் பாடியிருக்கார் இப்போ ஒரு மாதிரி நீங்க ஞாபகம் வச்சுட்டு கேளு உலகலந்த பெருமாள் ஊரகத்தான் அங்க ஆதிசேஷனா இருக்கார் பிரதட்சிணமாவரே சமயத்துல நீரகத்தான் காரகத்தாய் கார்வானத்துள்ளாய் அம்பாள் கோவில்ல கல்வனூர் திருக்கள்வா நிலா திங்கள் துண்டத்தாய் ஏகாம்பரேஸ்வரர் கோவில் ஆச்சா இன்னும் எவ்வளவு திவ்ய பாக்கி இருக்கு ரெண்டு பரமேஸ்வர விண்ணகரம் அப்படின்னு பேர் இதுக்கு நீங்க அங்க போனேன்னா அந்த ஊர்ல பரமேஸ்வர விண்ணகரனோ ஒத்தருக்கும் தெரியாது வைகுண்ட பெருமாள் கோவில் திஸ் இஸ் அண்டர் தி ஏபிள் சூப்பர்விஷன் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஏஎஸ்ஐ ஆர்கியலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா என்ன சார் அவ்வளவு முக்கியமா இந்த கோவிலுக்கு நீங்க ஒருவேளை ஆர்கிடெக்சர் ஸ்டூடெண்டா இருந்தேன்னா அங்கே போய் கொடுத்தனும் ஒரு துருவேள் அவ்வளான கோவில் அதாவது ஏழு எட்டு நூற்றாண்டுகளில் பல்லவர்கள் எழுப்பிய கோவில் இந்த கோவிலுடைய ஸ்டோன் பேனல்ஸ் எல்லாம் நீங்க போய் பாருங்க அல்ல அங்கீரஸ் ஆங்கீரச அப்படின்னா அங்கரம் அப்படின்னாலே ஹார்ட் சார்கோல்னு அர்த்தம் அதன் பரம்பரையில் வந்தவர் ஆங்கீரச அடுத்தது வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய ப்ரகஸ்பதி பரத்வாஜ இந்த மாதிரி பரத்வாஜ ரிஷி வருவர் பரத்வாஜர் ஆன பிறகு ப்ரகஸ்பதி பரத்வாஜர் வருவர் அந்த பரத்வாஜர் எப்படி தோன்றினாருங்கிற சரித்திரம் எல்லாம் இருக்கு பரத்வாஜ ப்ரகஸ்பதி மமதா இது வேற மமதா இந்த மமதா இருப்போ இந்த இந்த மமதா ப்ரஹஸ்பதி இவ்வாறுலாம் இருப்பா இந்த சரித்திரத்தெல்லாம் நான் என் புஸ்தகம் ராமாயண புத்தகம் இந்த சனிக்கிழமை வெளியிடுறோம் அதில் கட்டாயமா நீங்க வாங்கி படிங்க ஏன்னா பல பல சரித்திரம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் தெரியாமல் இருக்கலாம் அத்தனையும் ராமாயண சம்பந்தத்தோட இருக்கும் இப்போ ஒண்ணுமே இல்லை ஒரு சும்மா ஒரு எக்ஸாம்பிள் புஸ்தகம்னு வந்ததுனால சொல்றேன் இப்போ ஸ்ரீமத் ராமாயணத்துல சுந்தர காண்டத்துல ராவணன் வந்து சீதையை மிரட்டிட்டு போறான் சொல்றான் நீ வந்து இன்னும் ஒன்றரை மாசத்துல என்ன கல்யாணம் பண்ணிக்கணும் நான் யாருன்னு நினைச்சேன் என்னுடைய வடிவகை பாரு நான் உனக்கு பட்டு பரம்பரா பட்டை வச்சிருக்கேன் அது கொட்டா ஜுவல்லரி வச்சிருக்கேன் போயிடுறான் இப்ப சீதா தேவிக்கு ஒரே வருத்தம் ஐயோ ராமரும் வரல தூதுவனும் வரல எனக்கு என்ன ஆக போறதோன்னு சீதை ரொம்ப அழறா அப்போ ஒரு வார்த்தை சொல்றா தீனோவா ராஜ்ய ஹீனோவா யோமே பர்தா சமய குருகுவும் சுந்தரகாண்ட ஸ்லோகம் அவர் நினைச்சு பாக்குறா நான் எவ்வளவோ பதிவிரதா நாரிகளை மனசளவுன்னு நினைச்சேனே யதா சூரியம் சுவர்ச்சலா சூரியனுக்கு எப்படி சுவர்ச்சலையோ நளனுக்கு எப்படி தமயந்தியோ துஷ்யந்தனுக்கு எப்படி சகுந்தலையோ எப்படி செவனருக்கு சுகன்யாவோ எப்படி சாவித்ரிக்கு சத்தியவானோ இந்த மாதிரி வரி ஈஸியா நினைச்சுடா நினைச்ச உண்டுதான் ஹனுமான் வரார் பேசுறார் ஆயிடுது இப்ப நீங்க ராமாயண புஸ்தகம் ராஜாஜி இது வாங்கி தாங்க ராஜாஜி ஒரு பெரிய மகான் அவர் நிறைய புத்தகம் இருக்கார் ரொம்ப பிரசித்தமான ராமாயணம் அவர் ராமாயணம் எழுதியிருக்கார் அதுல என்ன இருக்கும்னா சீதா பிரேட் ஓ ஓ சாவித்ரி ஆஃப் சத்யவான் ஓ சுகன்யா ஆஃப் செவனா

படிச்சிருக்க ராமாயணத்தை விட்டுட்டு நேரம் மகாபாரத புஸ்தகத்தை போய் படிக்கணும் இப்ப இந்த மாதிரி தான் ராமாயணம் இருக்கு நிறைய இடங்கள்ல புதாமிவ ரோஹிணிமிவ புதனுக்கும் ரோஹிணிக்கும் என்ன சம்பந்தமோ அந்த கதை எங்க வரும் பாகவதத்துல எட்டாவது ஸ்கந்தத்துல வரும் இப்படி மாத்தி மாத்தி போட்டு என்ன எடுத்தி இப்ப நீங்க ஒரு புஸ்தகம் குழந்தைக்கு வாங்கி குடுத்தேல்னா அதுக்கு ஆன்சர்ஸ் வர்றதை விட கொஸ்டின் தான் ஜாஸ்தி வந்துரும் கொஸ்டின்ஸ் வந்துருதுன்னா நமக்கு தகராறு இல்லையா இப்போ நம்ம எப்படி அந்த கொஸ்டினை கையாளுறது அதுவும் பாட்டி தாத்தா அப்பா அம்மா எல்லாரும் சொல்கிறது சார் கேள்வி கேட்கவிங்கோ கேட்க வீங்கோன்னு அது கேட்குற கேள்வி ஒன்றுத்துக்குமே பதில் நமக்கு கிடைக்க மாட்டேங்கிறது சார் ஏன்னா இப்போ ஏன் குந்தி முன்னாடியே கர்ணன் கிட்டே போய் சொல்லலை நீ தான் என் பிள்ளைன்னு ஏன் கடைசியில் போய் சொன்னா அது குந்தியை தான் போய் கேட்கணும் வைகுண்டத்துக்கு போனேன் இல்லைன்னா குந்தி ஏம்மா அப்போ தாத்தா பாட்டி கேட்குற ஐயோ சுவாமி அதுக்கு அதுனா புஸ்தகமே நாங்கள் வாங்கியே கொடுக்குதுல வாங்கி கொடுத்தாலே இதை பிரச்சனை அதனால அடியனுடைய ராமாயணத்தில் ஆணை வரைக்கும் கம்ப்ளீட் சொல்ல மாட்டேன் ஆன வரைக்கும் ராமாயணத்துல என்னெல்லாம் கேள்வி வருமோ அதெல்லாம் அந்த கதாபாகத்திலேயே ஆன்சர்டா இருக்கும் இட் இஸ் ரெடிமேட் சொல்யூஷன் நீங்க வந்து மகாபாரதத்தை மூணாவது சாப்டர் மாரிசன் பாய்டில் ஏழாவது சாப்டர் இருந்து ஆறாவது சாப்டர் சொல்லவே வேண்டாம் அந்த மாதிரி ஒரு புத்தகம் எதுக்கு இது சொல்ல வந்தேன்னா வச்சுங்கோ எந்த அளவுக்கு நமக்கு ஞானம் பெருக்கு இருக்கோ அவ்வளோ ஜாஸ்தி இருக்கோ நம்ம கலங்கவே மாட்டோம்

ஆமா இல்ல எப்படி குரங்கு பறக்கிறது அடுத்த கேள்வி நமக்கு வந்துடும் நடந்த போரோ வாலிக்கும் சுக்ரீவனுக்கும் அண்ணாவுக்கும் தம்பிக்கும் போர் இடையில் நடக்கும் போது கோழை என்கின்ற ராமன் மரத்துக்கு பின்னே நின்னு அம்படிக்கலாமா ஆமா சார் அவர் அடிச்சிருக்க கூடாது பாருங்க நமக்கே கொஞ்சம் தெரியலன்னு வச்சுங்கோ யாராவது நம்மளை கலக்கிறது ரொம்ப சுலபமா போயிடும் அதனால தான் புஸ்தகத்தை எந்த அளவுக்கு படிச்சுட்டே இருக்கோமோ கேட்டுண்டே இருக்கோமோ அவளுக்கும் தெரிஞ்சு போயிடும் ஓஹோ இவர் ரொம்ப படிச்சா இருக்கார் இந்த குறை வச்சு நம்ம இந்த கேள்வி எல்லாம் இவர்கிட்ட கேட்கவே கூடாது அது வேற யாருக்காவது வச்சுக்கலாம் அப்படின்னு அவர் செல்ஃப் நாலேஜ் என்னைக்குமே ஞானத்துக்கு துணையா ஒரு ஆயுதம் வேற எதுவுமே இல்ல வித்யா பரமம்பலம் நாலேஜ் அதனால தாத்தா பாட்டி கொள்ளு பாட்டி கொள்ளு தாத்தா அப்பா அம்மா குழந்தை மாப்பிள்ளை மாட்டு பொண்ணு குடும்பமா யோசிச்சு பாருங்க ஒரு குடும்பம் எப்படி இருக்கணும் ராமாயணத்தை எல்லாரும் படிக்கணும் ஒரு வாரத்துல ஒரு ஹாஃப் அன் அவர் வச்சுட்டு ஒத்தருக்கு ஒருத்தர் கேள்வி கேட்கணும் அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணணும் எப்படி இருக்கும் அந்த அந்த ஃபேமிலி எல்லாம் அந்த மாதிரி எல்லாம் நம்ம யோசிச்சு பாக்குறோமோ என்னென்னவோ அவர் அவர் பாகிஸ்தான் இது இந்த வேர்ல்ட் கப்ல இருந்து ஆத்துக்கு போயிடுது அது ஏதோ போயிட்டு போகுது அதை பத்தி ஒரு அரை மணி நேரம் விசாரம் என்ன

நம்மளும் ஃபேமிலியில டிஸ்கஸ் பண்ணிக்கும்போது ஏதோ ஒரு நல்ல நாலு அப்பா அம்மாலாம் டிஸ்கஸ் பண்ணிக்கிறா ஏன் ராமாயணத்தை பத்தி டிஸ்கஸ் பண்ணக்கூடாது ஏன் அதுல இருக்கக்கூடிய கதை அந்த மாதிரி ஒரு எண்ட்ரிச்சட் ஃபேமிலியா இருக்கணும் பேசும்போதே நல்ல இன்டெலிஜென்ஸ் ஐயோ இவ்ளோ அப்பா நீ எங்கப்பா இத கத்துண்ட ஆமாப்பா நான் நான் கூட நேற்று அந்த புஸ்தகத்துல படிச்சேன் அப்படி இருக்க வேண்டாமோ பேச்சு சாதாரண விஷயங்கள்லயே இந்த ஆக்டர் இப்படி இருக்காரு அவர் அப்படி இருக்காரு அப்படி இருக்காரு இதுக்குள்ளேயே இருந்துட்டோம்னு வச்சுக்கோ அப்போ அந்த புஸ்தக ஞானமே நமக்கு வராது அதனால அதெல்லாம் தங்கணும் பல பேர் கேட்கறா ஏன் சார் மறந்து மறந்து போறோம் மறந்து போற மாதிரி விஷயத்தை கேட்டா மறப்போம் புரியுறதோ அவர் பிரெயின் சுட் பி ப்ரோக்ராம் இன் சச் அவே ஆட்டோமேட்டிக்கா லேர்ன் டு ஃபர்கெட் திஸ் அன்வான்ட் இன்ஃபர்மேஷன் அப்படி நம்ம ப்ரோக்ராம் பண்ணிக்கணும் வேண்டாத விஷயம் எல்லாம் ஃபுல்லா ஞாபகம் இருக்கும் நீங்க என்ன யோசிச்சு பாருங்களேன் உபயோகம் நமக்கு நம்ம ஸ்பிரிச்சுவல் ஜர்னில இத்தனு கூட உபயோகம் இல்லை அது நன்னா ஞாபகம் இருக்கும் நல்ல விஷயம் நம்ம கேட்டிருப்போம் அது மறந்து போயிடும்

பிளீஸ் டூ எங்க விட்டோம் பரமேஸ்வர விண்ணகரம் இந்த பரமேஸ்வர விண்ணகரத்துக்கு நீங்க போனேன்னா அந்த பரத்வாஜர் பரத்வாஜர் கடுத்ததா துரோணர் துரோணர் பிள்ளை அஸ்வத்தாமா அஸ்வத்தாமாவின் வம்சாவளியில் வந்த மன்னர்களுக்கு தான் பல்லவர்கள்னு பேர் அது ஃபுல்லா அந்த கோவில் ஸ்டோன் பேனல்ஸ்ல தெரியும் பியூட்டிஃபுல் டெம்பிள் ஏகாதசிக்கு ஏகாதசி அங்க அஷ்டாங்க விமானம் திறந்து வைப்பா நீங்க போய் மேல பெருமாளை சேவிச்சுட்டு வரலாம் பரமேஸ்வர விண்ணகரம் வீற்றிருந்த எம்பா எம்பெருமான் ஜெய விஜயாளுக்கு அங்க வந்து ஷாபம் ஏற்பட அவர்கள் வந்து பல்லவன் வில்லவன் என்கின்ற பெயரில் பிறக்க அந்த பல்லவர்களின் வம்சாவளியில் வந்தவன் எழுப்பிய கோயில் இந்த கோவில் அதனால ஆழ்வார் பாடுறார் கார் மண்ணு நீழ்விசும்பும் கடலும் சுடரும் நிலனும் மலையும் உந்தி தாமரை கண்ணனிடம் தடமாமதில் சூழ்ந்த அரகாய அழகாய கச்சி தேர் மண்ணு தென்னவனை முன்னே முன்னையில் செருவில் திரள் வாட்டிய தின் சிலையோன் பார் மண்ணு பல்லவர்கோன் பணிந்த அதுவே அப்படின்னு ஆழ்வார் எடுத்த கோவில் ஆச்சரியமான கோவில் பல்லவர்கள் எழுப்பிய கோவில் இந்த கோவில் ஆர்கிடெக்சர் எல்லாம் நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாது அப்படி காம்பீரியமாக இருக்கக்கூடிய கோவில் தொண்டை நாட்டு திவிதேசம் பல்லவ மன்னர்கள் ஆண்ட கடைசி திவிதேசத்துக்கு போக போறோம் எண்பத்தி ரெண்டாவது திவ்வதேசம் அதாவது மொழிகள் ஒவ்வொன்னுத்துக்கும் பெருமை உண்டு இப்ப தமிழ்னு எடுத்துட்டேன்னா தமிழ் பேசக்கூடிய நமக்கு தமிழ் என்பது தமிழுக்கும் என்று பேர்னு பாடுவோம் தமிழ் மாதிரி ஒரு இனிது யாமறிந்த இந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாகும் எங்கும் காணும் யாமி இந்த புலவர்களிலே வள்ளுவன் போல் கம்பனை போல் இளங்கோவை போல் உலகில் யாரும் இல்லைன்னு சொல்வோம் நீங்க கர்நாடகாவுக்கு போயிட்டேன்னா அப்படியே மாறிடும் அங்க போனேனா கஸ்தூரி கனடா எஸ்ட் சன்னா நோடி நம்ம பாஷை மைசூர் பாக்கு ஹோலிகை தர இது அப்படின்னு வாஜிடுவா நீங்க தெலுங்கு போயிட்டேனா ஏவண்டி இது மன பாஷா தெலுங்கு தேட்டா தெலுங்கு தெரியல தமிக்கு அப்படின்னு அந்த பக்கமும் போயிடுவா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு மொழி சிறப்பு அந்த காலத்துல ராஜாக்கள் என்ன பண்ணா ஆச்சாரியர்கள் என்ன பண்ணான்னா மொழிகளில் ஒற்றுமையை உண்டாக்க நம்ம இப்ப வேற கட்டத்துல இருக்கோம் இந்த மொழியை கத்துக்காதே அந்த மொழி மட்டம் அந்த மொழி வந்து பானிபுரி பண்ணுவா இந்த மொழியில பேல் பண்ணுவா நம்ம என்ன பண்றோம் அது சமதி பண்ணணும் போனோம் அதனால இப்ப நம் சொல்ற வேற விட பூச்சி திடுவார் இவர் என்ன பண்றாருனா இந்த மாதிரி இன்னொரு மொழி மேல வெறுப்ப வர வச்சு வர வச்சு வர வச்சு நம்ம சொந்த மொழி மேலயே நமக்கு ஒண்ணு ஈடுபாடு இல்லை இப்ப இப்படி சொல்லக்கூடியவா ஏதாவது ஒரு ஐம்பது குரல் சொல்லுவாளா ஒரு அம்பது பாடல் சொல்லுவாளான்னு கேட்டா அது தெரியாது ஆனா இன்னொரு மொழியில எப்படி ஒரு வெறுப்பை பிறப்பிக்க வேண்டும் அதாயிடுது ஆனா அந்த காலத்துல நம்ம ஆச்சாரியர்கள் பாருங்க ரெண்டு மொழியிலையும் இப்ப இந்த ஒரு மொழி இருக்கு தமிழ் மொழி இருக்கு சரி சம்ஸ்கிருதம் இருக்கு இது ரெண்டுத்தினுடைய பெருமையும் மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் எப்படி வச்சுக்கலாம் ரெண்டுத்தையும் கலந்து கலந்து பேசலாம்னு வச்சிட்டு இருந்தான் அப்போ ஒரே ஆசிரியர்கள் என்ன பண்ணானா எப்படி எழுதுவா தெரியுமோ சௌலப்ய குணாத்மகனாய் சர்வ சௌந்தர்யத்தோடு கூடிய எம்பெருமான் சர்வசக்தனாய் சர்வாபீஷ்டனாய் இருக்கின்றான் இப்ப நீங்க இத பார்த்தேன்னா சர்வ அபீஷ்ட சம்ஸ்கிருதம் சர்வாபீஷ்டனாய் தமிழ் அப்போ சான்ஸ்கிருட்டைடு தமிழ் அப்போ ஒரே வரியில சமஸ்கிருத வார்த்தையும் வருது தமிழ் வார்த்தையும் வருது ஒன்னு மணி போல் ஜொலிக்கின்றது ஒன்னு பவழம் போல் மின்னுகின்றது மணி பிரவாளம்னு பேரு இந்த நடைக்கு மணி பிரவாளம்னா ரெண்டு மொழியை கலந்து கலந்து எழுதுவா அப்ப பாருங்க மணி முக்தான்னு எழுதல மணி பிரவாளம்னு எழுதிருக்கா பிரவாளம்னா பவழம்னு அர்த்தம் பவழத்துக்கு அப்பே பவழக்கொடின்னு கொடின்னு பேரு இன்னைக்கு நீங்க தான் போனா இந்த கிரேட் பேரியர் ரீஃப்ல எல்லாம் காரல் ரீஃப்ஸ் இருக்கும் அவ்வளவு அழகா இருக்கும் அந்த செடியா இருக்கும் அதை சின்னதா பண்ணி 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 அதுவும் பெருந்தேவி தாயாலாம் பெரிய பெரிய பவழம் சாத்தின்னு இருப்போம் அவ்வளவு அழகா இருக்கும் அந்த பவழம் பவழமாச்சா தேசிக்க நடுத்தர் பிரபூதரத்னத்யுதி கேசரம் தது பிரவாளபத்ரோக பரீதபார்ஷ்வம் ஸ்தானே ஹரேரிஷ்ட தமம் ததாசித் சம்பூதி ராஜீவம் இவ இந்திராயாஹா ட்ரோன் கேமரா இப்ப நீங்க எங்கே இருந்து வச்சிருந்தேன்னா ட்ரோன் கேமரா மேல பொருது ட்ரோன் கேமராலே இருந்து நீங்க துவாரகாவ பார்த்தா பவழக்கொடி மாதிரி இருக்கும் பிரவாள ரத்னோக பரீதபார்ஷ்வம் பவழத்து கவளோ பேர் பவழத்து கவளோ புகழ் அதனால இந்த பெருமாளுக்கு பவழவண்ணன்னு பேர் ஞாபகம் எண்பத்தி ரெண்டாவது திவ்யதேசம் நம் கணக்கில் தொண்டை நாட்டின் கடைசி திவ்யதேசம் திருப்பவழ வண்ணம் இந்த நூத்தி எட்டு திவ்யதேசத்துல இருக்கக்கூடிய பெருமாள் இந்த பெருமாள்ல இருந்து ஒரு ஒரு அடி தள்ளி போன இன்னொரு குட்டி கோவில் இருக்கு பச்சை வண்ணன் பேர் பவழ வண்ணன் ஆனா ஆழ்வார் பாடியிருக்கிறது பவழ தான் அப்போ நாலு நிறங்களை திருமழிசை பிரான் எடுக்கிறார் ஒரு ஒரு யுகத்துல பகவான் ஒரு ஒரு நிறத்தில் தோன்றுவானாம் பாலின் நீர்மை அதாவது கிருத்த யுகத்துல பாலை ஒத்திருக்கக்கூடிய விளவிலேயே நிற்பாராம் பாலின் நீர்மை அடுத்தது நீர்மை திரேதாயுகத்தில் சிவந்திருப்பாராம் பவழத்தை போல் பாசியின் பசும்புறம் போலும் நீர்மை துவாபர யுகத்தில் ஒரு மாதிரி ஒரு பச்சை நிறத்துல இருப்பாராம் கலியுகத்தில் பொற்புடை தடத்து வண்டு வீண்டு உலாம் நீல நீர்மை கருண் நீர்மையா இருப்பாராம் என்று இவை நிறைந்த காலம் நான்குமாய் என்ன அழகான வார்த்தை நீர்மை செம்பொன் நீர்மை பாசியின் பசும்புறம் போலும் நீர்மை பொற்புடை தடத்து வண்டு வீண்டு உலாம் நீல நீர்மை என்று இவை நிறைந்த காலம் நான்குமாய் அப்ப நாலு வருணத்துல நாலு யுகத்துல பெருமாள் இருக்கார் பவழத்துக்கு அவ்வளவு பெருமை பவழத்தையே தன் பெயராக கொண்ட பகவான் பவழ வண்ணன் எண்பத்தி ரெண்டாவது திவதேசம் பவழவண்ணன் எடுக்கிறார் வங்கத்தால் மாமணி வந்து உந்து முன்னீர் மலையாய கட்சி ஊராய் பேராய் கொங்குத்தார் வளம் கொன்றை அலங்கல் பணிவரையின் உச்சியாய் பவளவண்ணா எங்குற்றாய் எம்பெருமான் முன்னை நாடி ஏழையே நிங்கனமே ஒழிந்தறியேனே திருமங்கை ஆழ்வாருடைய பாசுரம் எண்பத்தி ரெண்டு திவதேசம் ஆச்சா கணக்கென்ன நாற்பது சோழ நாடு ரெண்டு நடுநாடு பாண்டிய நாடு நாடு தொண்டை பார்க்க பார்க்கும்போது கேரளம் பக்கமா போறோம் இப்ப கேரளத்தை பத்தி நான் சொல்லும் போது ஒரு சின்ன டிஸ்க்ளைமர் சொல்லிடுறேன் இப்ப தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விதேசங்களுக்கு போற மாதிரி அத்தனை சுலபம் கிடையாது கஷ்டம் சொல்லல கொஞ்சம் கம்ஃபர்ட் லெவல் குறையும் ஏன்னு சொல்றேன் கேளுங்க இப்போ நீங்க ஒருவேளை ரொம்ப ஆச்சாரம் இல்லை ஓரளவுக்கு வெள்ளை சாப்பிடறவாளா இருந்தாலுமே கஷ்டம் ஏன்னா கேரளத்துக்கு போனேன்னா பியூர் வெஜிடேரியனுங்கிறது கொஞ்சம் கிடைக்கிறது கஷ்டம் அந்த டீமோகிராபிக்ஸ் அப்படி இருக்கு இதை பத்தி நான் இன்னும் டீட்டெயிலாக சொல்ல விரும்பலை அங்க எப்படி இருக்குதுன்னா அங்க வந்து உங்களுக்கு டக்குன்னு பியூர் வெஜிடேரியன் ஃபுட்டுங்கிறது கிடைக்காது அதனால நாங்களே ஒரு நாலஞ்சு தடவை கேரளா யாத்திராவே போட்டிருக்கோம் ஏன்னா கேரளாக்கு போகணும்னா நாங்க கூட பரிச்சா கால கூட்டிட்டு வந்துடுவோம் அதனால ஒரு குழம்பு ஒரு பருப்பு தொகையில அது மாதிரி ஏதோ ஒன்று கிடைச்சிடும் சாப்பிட்டுடலாம் இதே நீங்க அந்த வெளிப்பக்கமா போனீங்கன்னா கொஞ்சம் கிடைக்கிறது கஷ்டம் அதுக்காக இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன் இதை யாராவது பார்த்துட்டு ஒரு இருந்து ஒருத்தர் வந்து சண்டைப்படுவார் இல்லை சார் எங்கள் ஊர்ல வெஜிடேரியன்ஸ் இருக்கும் கொஞ்சம் கஷ்டம் ஒன்றும் ரெண்டாவது கஷ்டத்தையும் சொல்லிவிடுறேன் என்னன்னா இந்த கோவில்கள்லாம் இங்க இருக்கக்கூடிய சுலபத்துவம் அங்கே இல்லை ஏன்னா கார்த்தால மூணு மணிக்கு கோவில் திறக்கும் த்ரீ ஓ கிளாக் எட்டு மணிக்கு சாத்திருவா கார்த்தால அதனால நாங்க யாத்திராலாம் போகும்போது ரெண்டு மணிக்கு எல்லாரும் எழுந்து அவாவால வண்டியில ஏற வச்சுட்டு மூணு மணிக்கு போர்த்துக்குள்ளேயே எல்லா வழக்கம் ஏத்தி வச்சிருப்பா இந்த ஒரு கோவில் அப்புறம் அந்த பாலின் நீர்மை எல்லாம் சொல்லக்கூடாது நிசப்தமா இருக்கணும் அந்த கோவில்ல நமக்கு ஏதோ ஸ்லோகம் சொல்லியே பழக்கமா ஓ அப்படின்னு அவ இப்படி இப்படி சொல்லுவா வாயை இப்படி கம்முன்னு வச்சுருக்கணும் நிஷப்தமா இருக்கணும் கார்த்தால மூணு மணிக்கு போயிடுவோம் அதுவும் எழுந்து பழக்கம் இல்லைன்னா ஒரு மாதிரி கண்ணு ஒரு மாதிரி கனவு மாதிரி இருக்கும் அதாவது அதாவது

மூணாவது கஷ்டம் சொல்றேன் ஒரு அடி தள்ளி இருக்கும் உள்ள இருப்பார் பெருமாள் பெருமாள் இப்ப பக்தவத் சல பெருமாள் திருக்கண்ணமங்கையில பதிமூணு அடி இருந்தாரே இவர் மூணு அடி இருப்பார் அடி தள்ளி இருப்பார் உள்ள ஒரு இருபத்தஞ்சு வழக்கு எத்தி வச்சிருப்பா கலபம் கலபாபிஷேகம் கழிஞ்சோம் அதுல கலபம் போட்டு வச்சிருப்பா அதனால அதுக்கு முன்னாடி நம்பூதிரி சுவாமி வேற உட்கார்ந்துன்றுருவார் இப்போ உங்களுக்கு மட்டும் பெருமாள் தெரிஞ்சார்னு வச்சுங்கோ அது பெரிய சௌபாகியம்தான் இப்ப எப்படி இருப்பார் பெருமாள் அப்படின்னா ஒண்ணுமே இல்ல இப்ப குருவாயூர் போறேன் இல்லையா குருவாயூரப்பன் தெரியுமோ அவருக்கே ஒரு அச்சு போட்டுருங்கோ ஒரு ஒரு பத்து அச்சு போட்டுருங்கோ இந்த குரு குருவாயிரப்பன் மாதிரியே ஒரு அச்சு போட்டு கீழே வந்து திருநாவாய் முகுந்தன் இன்னொரு அச்சு இதுதான் வந்து திருமூழி களத்து லக்ஷ்மணன் இன்னொரு அச்சு திருக்காட்கரை வாமனன் இன்னொரு அச்சு இன்னொருச்சு இன்னொரு அச்சு திருச்சிட்டத்து மகாவிஷ்ணு சார் ஒரே மாதிரி இருப்பாளா ஒரே மாதிரி இருப்பா ஏதோ ஒரு ரெண்டு மூணு திவ்ய கொஞ்சம் வித்தியாசம் காமிக்கணும்னு சயன கோலத்துல இருப்பார் திருவன் பரிசாரம் இந்த மாதிரி இது திருவட்டாரு திருவனந்தபுரம் மாதிரி அதனால இப்ப நான் சொல்லின்னு வரும்போது உங்களுக்கு க்ளோசஸ்ட் சிட்டியும் சேர்த்து சொல்லின்னு வருவேன் ஏன்னா நீங்க ஒரு மாதிரி பிளான் பண்ணிக்கணும்னா ஈஸியா இருக்குங்கிறதுக்காக முதல்ல நம்ம இருந்து ஆரம்பிக்க போறோம் கேரளா கேரளாவை கொஞ்சம் கூர்ந்து கேளுங்க நான் இவ்வளவு கன்ஸ்ட்ரென்ஸ் சொல்லியிருக்கேன் ஏன்னா கேரளா திவ்ய தேசங்கள் போகணும்னா கொஞ்சம் கஷ்டம் கஷ்டங்கிறத நெகட்டிவா எடுத்துக்காதீங்க நீங்க ஒரு மாதிரி ப்ரிப்பேர்டா போனேன்னா நல்லா இருக்கும் முதல்ல திருஷூருக்கு போயிடணும் நம்ம திருஷூர் போனேன்னா பக்கத்துல குருவாயூர் என்னவோ ஒரு நூத்தி எட்டுல இல்லை ஆனா என் மனசு அகலாதது என் கண் என் கிருஷ்ணரை விட்டு அதனால குருவாயூரை சேவிச்சுட்டு இருக்கோம் அவர்தான் அபிமானினி தேவதா கேரளத்துக்கு அந்த பெருமாளை சேவிச்சாதான் மத்ததெல்லாம் இருக்கும் ஆழ்வார் பாடலி ஏதோ பாவம் ஆழ்வார் ஏதோ விட்டுட்டாரு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் போல இருக்கு அவர் பாடலை போல இருக்கு அதனால அந்த குருவாயூர் அப்பன் இல்லாமல் வேற யாரும் இல்ல குருவாயூர் அப்பனை நல்லா சேவிச்சுக்கோங்க சேல்ச்சு குருவாயூர்ல இருந்து வடக்கே ரோடு போகும் பட்டம்பியை நோக்கி அந்த இடத்துக்கு போற இடத்துல திருநாவாயா அவ சொல்லும்போது திருநாவாய் ஆழ்வார் திருநாவாய்னு எடுத்திருக்கார் அவ திருநாவாயா அப்புறம் திருங்கிற வார்த்தை மருவி அவ திரு அப்படின்னு மாத்திருவா பார்த்தேனா அஹ் திருக்கார்கரை அப்புறம் திருப்பூணித்துறை திருப்பிரையார் திருப்பரையார் திருக்கார்கரை அப்படின்னு சொல்ல மாட்டேன் திரு திருங்கிறது திரு ஆயிடும் அதனால நீங்க மேப்ல சர்ச் பண்ணும்போது கூட டி ஆர் ஐ தான் சர்ச் பண்ணணும் டி எச் ஐ ஆர் யூ அப்படின்னு போட்டீங்கன்னா தமிழ்நாட்டுக்கே வந்துருவேன் கேரளத்தில் இருக்க முடியாது அதனால திருநாவாயா பெருமாளுக்கு பேர் நாவாய் முகுந்தன் அப்படின்னு பேர் இந்த ஒரு திவ்ய தேசத்துல தான் கேரளத்துல மகாலட்சுமிக்கு தனி சன்னதி வேற எந்த திவ்ய தேசத்திலயும் தனி சந்நிதி கோவில் நாச்சியார் கிடையாது நாவாய் முகுந்தன் நாராயணன் தாயார் மகாலட்சுமி பக்கத்திலேயே அங்க ரிவர் இருக்கும் பாரத புழை புழைனா நதி அதுக்கு ஒரு பேர் பாரத புழை பம்ப புழை பம்பான்னு ஒரு பேர் இருக்கும் பாரத புழை இங்க கஜேந்திரனும் தாயாரும் ஒன்றாக சேவித்த இடம் சரித்திரம் சுருக்கமா சொல்லிடுறேன் என்னன்னா நவயோகிகள் இந்த பெருமாளை தியானம் பண்ணிட்டு இருக்கா ஒரு யோகி பெருமாளை பிரதிஷ்ட பண்ணுவார் கதவை சாத்திட்டு போயிடுவர் அடுத்த யோகி பிரதிஷ்ட பண்ணுவர் வருவர் இப்ப அடுத்த யோகி பிரதிஷ்ட பண்ணும் போது முதல் யோகி பிரதிஷ்ட பண்ண பெருமாள் இருக்க மாட்டார் அடுத்த யோகி பிரதிஷ்ட இப்படியே காணாமல் போக யோகி பண்ணி கொஞ்ச பிரதிஷ்டி அப்பதான் பார்த்தா பெருமாள் பூமிக்குள்ள போயிட்டு இருக்கார் அப்படியே இருந்துரு பெருமாள் சொன்ன உடனே பூமிக்கு போற கோலத்துல நாவாய் முகுந்தன் சாதிப்பர் ஆச்சரியமான பெருமாள் நவ யோகிகள் தவம் செய்து பகவான் வந்ததால் நவயோகி வாய் திருநாவாய் அப்படின்னு பேர் வந்தது இன்னொரு அர்த்தம் இந்த இந்த கஷேத்திரத்தை என்ன சொல்றானா கஜேந்திரன் நித்தியபடி புஷ்பத்தை பறிப்பாராம் அதே சமயத்துல தாயாரும் பறிப்பாளாம் ரெண்டு பேருக்கும் போட்டி யார் இந்த புஷ்பத்தை சமர்ப்பிப்பது என்று அப்புறம் பெருமாள் ரெண்டு பேருக்கும் பஞ்சாயத்து பண்ணி வச்சார் ஆஹ் மகாலட்சுமி நம்ம தானே அந்த யானை அதுக்கெல்லாம் போய் நீ தாமரை புஷ்பகத்துல தாமரைன்னு ஒண்ணு கேரளத்துல அது வந்திருக்கேன் அதுவே பெரிய விஷயம் அவர் சொன்னார் அதனால நாவு அதனால இந்த மகாலட்சுமிக்கு அனுகிரம் மகாலட்சுமியும் பெருமாளும் சேர்ந்து கஜேந்திரனுக்கு அனுகிரகம் பண்ணா சரி இன்னொன்னு சொல்றேன் கங்கையிறு கங்கையிரு உடையான் கணக்கிறந்த நாவாயான் உங்கள் குல உயிர் துணைவன் உயர்த்தோளான் வெங்கரையின் ஏறு அணையான் விற்பிடித்த வேலையினான் கற்கானா திண்மையான் கரைக்கானா காதலான் குஹன் என்னும் பெயருடையான் கம்பர் பாடல் அப்போ கணக்கிறந்த நாவாயான் நாவுன படகு துர்கா சூக்தத்துல வருதே ஜாதவேதசே நிதஹாதி துர்காணி விஸ்வா நாவேவ சிந்தும் துரிதாத்ய அக்னி நாவேவ சிந்தும் அந்த இடத்துல துர்காசுல பிரார்த்தனை பண்ணும்போது ஒரு பெரிய சமுத்திரம் என்று இருந்துவிட்டால் ஒரு புறம் பூமியிலிருந்து மறுபுறம் செல்ல எப்படி ஒரு படகு இருக்குமோ பரமாத்மாவே ஜாதவேதசே நான் உன்னிடத்தில் பிரார்த்திக்கின்றேன் எப்படியாவது படகை வைத்து கொண்டு என்னை கொண்டு சேர் அப்ப படகுங்கிறது கரை சேர்க்கும் யூ கேன் ஃபெரி ஆன் அ போட் இட் இட் இஸ் ஷுவர் தட் யூ வில் பி சேஃப் வென் யூ டிராவல் ஆன் அ போட் பெருமாளும் இந்த சம்சாரத்திலிருந்து லீலா விபூதியிலிருந்து நித்திய விபூதிக்கு கொண்டு சேர்ப்பர் அவரே ஒரு படகு ஜீவாத்மாவுக்கு படகாய் இருக்கக்கூடிய பகவான் நாவாய் இருக்கக்கூடிய பகவான் திருநாவாய் அப்படிங்கிற கஷேத்திரத்துல இருக்கார் ஆழ்வார் எடுக்கிறார் நாளேல் அரியேன் எனக்கு உடன் நானும் நானும் அடிமைப்பணி செய்ய புகுந்தேன் ஆர் மலர் சோலைகள் வாழே தடங்கள் மடப்பின்னை மணாளா அப்படின்னு ஆழ்வாருடைய பாசுரம் ஞாபகம் இந்த பாரதப்புழா இந்த பக்கம் நீங்க திருநாவாய் பாக்குறீர்கள் பாரதப்புழாக்கு உத்தரக்கரையில ஒரு கிராமம் அதற்கு மேல்பத்தூர்னு பேர் அந்த மேல்பத்தூரில் பிறந்து வளர்ந்து வாழ்ந்த ஒரு மகானுக்குத்தான் நாராயண பட்டத்திரி என்று பெயர் பூகண்டே கேரளாக்கே சரித நிக நிலாம் உத்தரேனைவ நாவா

அஹ் பிறந்த துன்பக் கடத்தும் விஷ்ணுபோத போத ஆண்டு நாவாயிலே நிழலும் என்று எடுக்கின்றார் அழகமணவாள பெருமாள் நாயனார்